கடந்த திங்கக்கிழமை அன்று நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் கடத்தப்பட்ட 4 லாரிகளை நேரடியாக சென்று பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்து அதற்கு முறையான எஃப்ஐஆர் போட சொல்லி அந்த வண்டியை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் போனிலே தொடர்பு கொண்டு பேசினேன். அவர்களும் காவல்துறையிடமெல்லாம் சொல்லி உடனடியாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன்படி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து மணலை கடத்த முடியாதபடி நாங்கள் காவல்துறையை அறிவுறுத்தியிருக்கின்றோம். இரவு முழுவதும் ரோந்து பணியிலே காவல்துறையை ஏற்பாடு செய்திருக்கோம் என்றெல்லாம் கூறினார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மோகனூர் காவல்துறைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு லாரியிலே மணல் கடத்துவது பொதுமக்கள் பிடித்து கொடுத்து எனக்கு தகவல் கொடுத்த பிறகு நான் நேரிலே வந்து ஆய்வு செய்த பொழுது காவல்துறை அவர்கள் சொல்கிறார்கள், இது பறிமுதல் செய்யப்படவில்லை, இது வந்து காவல்துறை முறையான ஆவணத்துடன் வந்திருக்கிறதாக எங்களிடம் வந்து இந்த பகுதியுடைய காவல்துறை ஆய்வாளர்கள் சொன்னாங்க. அவர்களிடமிருந்து வாங்கப்பட்ட 2 மணல் குவாரியிலிருந்து வாங்கக்கூடிய ரசீதுகளை இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். இந்த ரசீது வந்து 2 இன்றைய தேதியில் ஒரே லாரி பேரில் 7:33 ஒன்றும் 9:04 ஒன்றும் போட்டிருக்காங்க. இந்த ஆவணம் முறையான தவறான வந்து ஆவணம். காவல்துறையால் பிடித்து வைத்திருக்கின்ற அந்த லாரியுடைய டிரைவரை நான் காவல் அலுவலகத்தில் பேசும் பொழுது அவர் தருமபுரியை சேர்ந்து காரியமங்கலத்தை சேர்ந்தவர், லாரி டிரைவர், தருமபுரி டிஸ்ட்ரிக் சேர்ந்த லாரி ஓனர், அள்ளி இடம் வேறு, மணலில் வந்து பொறுத்த வரைக்கும் ரீச்சில் அல்லில்ல, நாங்கள் மணல் ஆற்றுல தான் அள்ளிட்டு வந்தேன்னு சொல்லி ஜேசி மூலிமா அள்ளி போட்டாங்க, அள்ளிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு காவல்துறை முறையாக எங்களுக்கு எந்த விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் வந்து வண்டியை வந்து பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த லாரியுடைய டிரைவரை நேரில் கூட்டு வந்திருந்தோம்னா எந்த பகுதியில் அள்ளியிருக்காங்கன்னு வந்து முறையாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை எங்களுக்கு வந்து முறையாக சப்போர்ட் பண்ணல. அதனால் வந்து இது வந்து அரசு வந்து தொடர்ந்து அரசும் இந்த மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தடுத்து நிறுத்தாத பட்சத்தில் நான் இந்த நாமக்கல் மாவட்ட எல்லையில் அனைத்து பகுதியிலுமே
நான் பொதுமக்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் நான் கமிட்டி போட்டிருக்கேன். அந்த கமிட்டியில் இன்றைக்கி வந்து எங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இன்ஃபார்மர் போட்டிருக்கோம். கண்டிப்பாக இது தொடர்ந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும். தொடர்ந்து வந்து இந்த உடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது மட்டுமல்ல, மீண்டும் அடுத்த வாரத்தில் ஒரு வார காலத்தில் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்தித்து ஒரு வார காலக்கெடுக்குள்ள நாமக்கல் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் திருட்டுத்தனமாக விற்கக்கூடிய லாட்ரி சீட்டு, அதே சமயத்தில் டாஸ்மாக் கூடிய சந்து கடை எல்லாம் ஒரு வார காலங்களில் வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும். நிறுத்தாத பட்சத்தில் அதுக்கும் பிரச்சனைகள் வரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு தான், மாவட்ட நிர்வாகம் தான் இதை வந்து உடனே தடுத்து நிறுத்தணும். லாட்ரி நிறுத்தணும், சந்து கடை நிறுத்தணும். கண்டிப்பாக அதுக்கு வந்து அது மணல் கடத்தல் மூணுமே கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவேன். ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக நினைக்க வேண்டாம். தயவுசெய்து இந்த பணி வந்து தொடர்ந்து இருக்கும். பொதுமை இது வந்து மணல் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 கோடி ரூபாய் கடத்தினா கூட ஒரு வருஷத்துக்கு 365 கோடி ஆச்சு. அப்படி கடத்தக்கூடிய மணல் இந்த பொதுமக்களுடைய சொத்து. இவ்வளோ வந்து கடத்திட்டு போனால் தனிப்பட்ட வந்து ஆட்கள் வந்து இது மாதிரி செய்யும் பொழுது வந்து கண்டிப்பாக வந்து இந்த பகுதியுடைய மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு செய்ய வேண்டிய செலவெல்லாம் வராது, பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கண்டிப்பாக அரசு தடுத்து நிறுத்தணும். மிகப்பெரிய ஒரு கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நேரத்தில் கூறிக்கொள்வது மட்டுமல்லாமல் இந்த மணல் அள்ளக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய அனுமதியில் மணல் அள்ளுறாங்க இல்லையா, அதையும் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் எடுத்திருந்தால் அந்த யார் மணல் எடுக்கிறாங்களோ அவங்களையும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன்.